அதிமுகங்கிற கட்சி இருந்தா என்ன, செத்து தொலைஞ்சாதான் என்ன? தேனியில் கொதித்த சீமான். வெயில் என்னதான் வெளுத்தெடுத்தாலும் தமிழகம் எங்கும் தலைவர்களின் பிரச்சாரம் எந்த குறையும் இல்லாமல் சும்மா கும்னுதான் போயிட்டு இருக்குது. அதிலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சின்னம் பிரச்சனையால் துவக்கத்தில் சற்றே கவலையில் இருந்தார். ஆனால் அதன்பின் அவருக்கு மைக் எனப்படும் ஒலிவாங்கி சின்னம் தான் என்று உறுதியான பின் மனுஷன் மைக்கை தூக்கிட்டு கழுத்தில் இறங்கிவிட்டார். பிரச்சாரத்தின் போது நான் எந்த கட்சியையும் அக்கறை செய்வதில்லை, ஆனால் என் கட்சியின் சின்னமான மைக்கை எந்த தலைவராலும் அலட்சியம் செய்யவே முடியாது. அவ்வளவு வலுவான சின்னத்தை எனக்கு வழங்கிய மோடிக்கு நன்றி என்று நக்கலாக பேசிவிட்டு சூறாவளி பிரச்சாரத்தில் சுறுசுறு. தேனி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலுக்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு பேசிய சீமான், இங்கே சிலையாக உள்ளது நமது தாத்தாக்களை உற்று நோக்குங்கள், தன்னலமற்று போராடியவர்களை பாருங்கள். இன்று நான் பேசுவதை அன்றே முத்துராமலிங்க தேவர் பேசினார். இன்று நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் அன்றே கணித்து சொன்னவர் முத்துராமலிங்க தேவர். காற்றை விற்பான், தண்ணீரை விற்பான் என சொன்னார், அதுதான் நடக்கிறது. என் தாத்தா சொன்னதை பேரன் சொல்கிறேன், நான் சொல்வதும் அனைத்தும் நிச்சயம் நடக்கும். மூக்கையா தேவரை முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற வைத்தார். அதேபோல வேட்பாளர் மதன் ஜெயபாலை வெற்றி பெற வைக்க வேண்டும். முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்தார். மூக்கையா தேவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக உயர்ந்தார். கச்சத்தீவை தாரை வார்க்கும் போது கடுமையாக குரல் கொடுத்தார். இன்று கச்சத்தீவை தாரை வார்க்க காரணமான நம் இனத்தை கொத்து கொத்தாக கொன்ற கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தங்க தமிழ் செல்வன் இன்று வாக்கு கேட்டு வருகிறார். பதவிக்காக எதையும் செய்யலாம் என டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். 4.5 ஆண்டுகள் ஜெயலலிதாவை சிறையில் வைத்தவர்கள் பாஜகவினர், அவர்களிடம் மண்டியிடுகிறார். இந்த வெற்றியை வைத்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? உங்கள் மீது உள்ள வழக்குகளை வேண்டுமானால் பார்த்துக் கொள்ள முடியும், எங்களை யார் பார்ப்பார்கள்? இரட்டை இலையில் நின்றவர் குக்கரில் நிற்கிறார், இரட்டை இலையில் நின்றவர் உதயசூரியனில் நிற்கிறார். இப்போது இரட்டை இலையில் நிற்பவர் அடுத்து எந்த கட்சிக்கு போவார் என தெரியாது, ஆனால் நாங்கள் மாறப்போவது இல்லை. என் தாத்தா மூக்கையா தேவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது போல மருத்துவர் மதன் ஜெயபாலை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். எல்லா கட்சிகளும் கூட்டு சேர்ந்து கூட்டணியுடன் வருகின்றனர். நாங்கள் தனியாக மக்களை நம்பி நிற்கிறோம். இரட்டை இலை இரட்டை இலை என ஓட்டு போடுகிறீர்கள். எதுவுமே செய்யாத அதிமுக என்ற கட்சி இருந்தால் என்ன, செத்தால் என சொல்லுங்கள். நம்பிக்கையுடன் வாக்களியுங்கள். உசிலம்பட்டியில் சட்டக்கல்லூரி, மாயக்கால் பெயரில் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும், மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்றார். என்னதான் சீமான் வெளுப்பாய் பேசினாலுமே கூட நான் இப்போது பேசியதைதான் என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கு பேசினார் என்று வழக்கம் போல் நூல் விடுவதை தான் தேனி மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்பே பண்ணீது, பதவிக்காக இவ்விட்டு கேவலமா இருக்கிறியப்பா, வெக்கமா இல்லையா? தேனியிலிருந்து OPS விளாசி எடுக்கும் முக்குளத்தூர். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர், தமிழகத்தின் இரும்பு லேடி முதல்வர் என்றார் ஒரு காலத்தில் புகழப்பட்ட ஜெயலலிதா. உரிய கவனிப்பார் என்று மிக பரிதாபத்துக்கு உரிய நிலையில் தனது கடைசி நாட்களை அப்பலோவில் கழித்தார். அவரை உயர் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றிருந்தால் நிச்சயம் நலம் பெற்று மீண்டிருப்பார். ஆனால் அப்படி செய்யவிடாமல் ஒரு சக்தியை தடுத்தது. அந்த சக்திக்கு அப்போது முதல்வர் பொறுப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் இணங்கி போனார் என்று பன்னீர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு ஒன்று அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உண்டு.